5 minutes அப்படியே ஊறட்டும். வந்த உடனே அது கூட நான் என்ன சேர்க்க போகிறேன், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் பருப்பு கீரையை வச்சு ஒரு சூப்பரான பருப்பு கீரை கடைகள் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பருப்பு கீரையை நல்லா ஆஞ்சிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு 5 minutes அப்படியே ஊறட்டும். 5 minutes அப்புறம் நல்லா அலசி விட்டு எடுத்தோம்னா அதில் உள்ள மணல்லாம் கீழே இறங்கிடும். அப்புறம் ஒரு 2-3 தடவை நல்லா அலசிட்டு அதை தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அது கூட நம்ம இப்போ என்ன சேர்க்க போகிறோன்னா சிறுபருப்பு தான். சிறுபருப்பை ஒரு 2-3 தடவை நல்லா அலசிட்டு அது கூட கீரை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குக்கரை அடுப்பில் வச்சு ஒரு கொதி வந்த உடனே அது கூட நான் என்ன சேர்க்க போகிறேன்னா தக்காளி, வெங்காயம், தோல் உரிக்காத பூண்டு, காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய், ஒரு துண்டு புளி, இதெல்லாம் அதில் சேர்த்து அதுக்கப்புறம் 1 teaspoon அளவு சீரகம், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். விசில் இறங்கின பிறகு அதில் உள்ள தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துக்கணுங்க. கொஞ்சமாக தான் தண்ணி இருக்கும், நம்ம கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்தோம்ல, அதனால் வந்து அந்த தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்து ஒரு மத்தை வச்சு நல்லா கடைஞ்சி விடணும். அந்த தோல் உரிக்காத பூண்டு இருக்கும்ல, அதையும் நல்லா கடைஞ்சி விட்டோம்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணி அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 1 teaspoon அளவுக்கு சாம்பார் பவுடர் சேர்த்து அந்த எண்ணெயிலே அப்படியே கீரையில் சேர்த்துக்கலாம். கீரையில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை வந்து அடுப்பில் வச்சு ஒரு கொதி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கீரை கடையில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடாதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.